இவர்படி இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் 53rd நாள்லையும் ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போட முடியாது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னா August 10th வெளியானதுல இப்போ வரைக்கும் எல்லா ரெக்கார்டுகளையும் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா 53rd நாள்லையும் ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல் அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு. இதை நினச்சிருக்கேன் பாருங்கள். PVR சென்னை அண்ணா நகரில் இருக்கிறதுல அங்கே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். October 1st பாருங்கள், அதை இணைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா PVR பிளாசா, இது விஜயா மால். PVR எஸ்கேப் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால், அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆல்சோஸ் ஹவுஸ்ஃபுல் இதை இணைச்சிருக்க பாருங்கள். எல்லா இடத்துலையும் ரெட்டு ரெட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராட்வே சினிமாஸ் கோயம்புத்தூரில், அங்கேயும் ஹவுஸ்ஃபுல் இதை இணைச்சிருக்கேன். அப்புறம் கேஜி சினிமாஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில், அதையும் ஹவுஸ்ஃபுல். இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம். எல்ஏ சினிமாஸ் மேரிஸ் காம்ப்ளெக்ஸ் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி, அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆல்சோஸ் ஹவுஸ்ஃபுல். PVR VR சென்னை இது அண்ணா நகரில் இருக்குது, அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்சோஸ் ஹவுஸ்ஃபுல் இதை இணைச்சிருக்க பாருங்கள். 53rd நாள்லையும் எங்கே திரும்பினாலும் ரெட்டு 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 ஆல்சோஸ் ஹவுஸ்ஃபுல்லுங்க. இது தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற நிறைய காக்கா கூட்டமும் சரி கமலாண்டிகளும் சரி புலம்பி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 53rd நாள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா காக்கா கூட்டங்களும் சரி கமலாண்டிகளும் சரி சேர்ந்து டிவிடி அதாவது HD டிவிடி ஜெயிலர் படத்துக்கு வெளியிட்டாங்க. அந்த வெளியிட்டது மேலே போய் எல்லாம் வீடு வீடாக போய் ஃப்ரீயாகவும் கொடுத்தாங்க. ஆனாலும் இப்போ தலைவரின் சொந்தங்கள் மட்டும் இல்லை மக்கள் எல்லாம் திரண்டு தலைவர் மேலே இருக்கிற அன்பை நாங்கள் தியேட்டரில் தான் காட்டுவோம். காக்கா கூட்டத்துக்கும் கமலாண்டிகளுக்கும் கறியை பூசிட்டு நேராக வந்து தியேட்டரில் தான் நாங்கள் தலைவரை கொண்டாடுவோம், ஸ்க்ரீனில் பார்த்தாலே போதும் அப்படின்னு இப்போது வந்து சும்மா தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. 53rd நாள்லையும் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயங்க. இன்றைக்கி அதே அந்த கமலாண்டிகளும் காக்கா கூட்டத்துக்கும் கடவுள் கொடுத்த தண்டனையாக பாருங்கள். அதாவது இவங்க இங்கே இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் அங்கே லியோ படத்துடைய அந்த ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படி பார்த்தீங்க வெளிநாடுகளில் 1 மாதத்துக்கு முன்னாடியே கடையை திறந்து போட்டாச்சு, ஆனால் ஒரு பையன் வந்து டிக்கெட் வாங்கலை. ஆனால் இங்கே எல்லாம் கூவுறாங்க ரஜினியை முஞ்சிட்டாரு, அங்கே முஞ்சிட்டாரு, இங்கே முஞ்சிட்டாருன்னு. எத்தனை வருஷமாக தானே இதை கூவிட்டுருப்பீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலடா. ஆனால் அங்கே உண்மை நிலவரம், இவங்க இங்கே வந்து தமிழ்நாட்டில் சுடுற வடை போல நினச்சிக்கிட்டாங்க. அங்கெல்லாம் வடையெல்லாம் சுட முடியாது, அங்கே எல்லா ரிப்போர்ட்டும் வந்துடும். இதை நினைக்கிறேன் பாருங்கள், லியோ படத்தோட நிலைமையை பாருங்கள். கூவி கூவி விற்றும் எவனும் வந்து வாங்கலை பாருங்கள். 5-6 டிக்கெட்டு தான் விற்றுருக்கு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டரில் மொத்த சீட்டே வந்து 55 தான். எவ்வளோ கேவலமான தியேட்டரில் உங்களுடைய படம் ரிலீஸ் ஆகிது பாருங்கள். இதோட ஒரு கேவலம் வேணுமா? இதுதான் உங்களுக்கு உங்கள் அண்ணனுடைய மரியாதை. இதெல்லாம் எங்களுக்கு போட வேண்டிய அவசியமே இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு அசிங்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறீங்க நீங்கள், எங்கள் தலைவரை மிஞ்சிட்டேன் அப்படி மிஞ்சிட்டேன் இப்படி மிஞ்சிட்டேன்னு சொல்கிறீங்க, அதனால் எங்களுக்கு ரொம்ப அதை பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மாலாம் இருக்க முடியாது. அதனால் இதை போட்டே ஆகணும், ஏன்னா உண்மையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய தலைவருடைய வாய்மையை வெல்லும் கடமையாக இருக்குது. அதனால தான் இதெல்லாம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இங்கே பாருங்கள், தலைவருடைய ஜெயிலர் படம் 53rd நாளையும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது. இங்கே விஜயுடைய லியோ படம் பார்த்தீங்கன்னாக்கா 5 டிக்கெட் கூட விற்கலை. இங்கே என்னடானா ஆல்சோஸ் ஹவுஸ்ஃபுல் சோல்ட் அவுட்டு, இத்தனை டிக்கெட் விற்றுச்சு, அத்தனை டிக்கெட் விற்றுச்சு, எங்கே விற்றுச்சு? நீங்கள் தமிழ்நாட்டில் இங்கே தான் வந்து நீங்கள் வடை சுட முடியும், வெளிநாட்டெலாம் சுட முடியாதுங்க. ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. தலைவரின் வாய்மை உள்ள சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மகத்தான ஆதரவு போல நம்மளுடைய புதிய சேனல் சமுத்திர உலகம். சமுத்திரம் என்றால் கடல் மற்றும் கப்பல். அங்கே நடக்கும் அதிசய நிகழ்வுகளை உங்களுக்கு கண்முன்னே கொண்டு வந்து காட்டப்போகிறது சமுத்திர உலகம். இந்த சேனலுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன், பார்த்து மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.